பேக் டு டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல்ல ஆனந்தம் நர்சரி கார்டன் பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். நம்ம சரியா எந்த இடத்துலங்க சார் இருக்கோம்? என்னோட பேர் வந்து தாலிப். ஓகேங்க சார். இது வந்து சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்தம்பட்டி பைபாஸ்ல, கந்தம்பட்டி பைபாஸ் நேஷனல் ஹைவேஸ்லயே இருக்கு. நாமக்கல் போற ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்லயே இருக்கு. இது வந்து செவாப்பேட் தாலுக்கு. நம்ம எத்தனை வருஷமா சார் நர்சரி நடத்திட்டு வரோம்? இது நான் அப்பா மூலமா வந்துட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இதுல ஒரு 5 இயர்ஸ் இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. சூப்பர் சார். ஓகேங்க சார். சார் இப்ப மத்த நர்சரிக்கும் நம்ம நர்சரிக்கும் என்னங்க சார் வேறுபாடு இருக்கு? ஏதாவது சிறப்பம்சம் சொல்லுங்கங்க சார். கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்க. மத்த நர்சரியில இல்லாத கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். வேற ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் இருக்கும். ஓகேங்க சார். கொஞ்சம் செடி கொஞ்சம் தரமா இருக்கும். சில ஐட்டம் நாங்களே இங்க உற்பத்தி பண்றோம். டைரக்டா ஆந்திரால இருந்து வருது. ஓகேங்க சார். நம்ம விதை போட்டு நம்ம பண்றோம். சீலிங்ஸ் பண்றோம். பதியம் போடணும் சொல்றாங்கல கட்டிங்ஸ். எஸ் சார். கட்டிங்ஸ் மூலமா பண்றோம். அதுக்குன்னு தனியா மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே சார். நம்ம இந்த நர்சரி 25 இயர்ஸா வச்சிருக்கோம். அதோட அனுபவங்கள் எல்லாம் பத்தி சொல்லுங்க சார். பிளான்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த நர்சரியோட ஒரு முன்னுரிமை மாதிரி சொல்லுங்க சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ், விவசாயிகளுக்கு தேவையான மரங்கள், அதாவது அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம், மற்ற அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான பொருள்ஸ் இருக்கு. ஹார்டிகல்ச்சருக்கு தேவையான பொருள்ஸ் இருக்கு. ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ். இப்போ சிட்டியில வந்து இடம் கம்மினால கிச்சன் கார்டன் பண்றாங்க, மாடி தோட்டம், லேண்ட்ஸ்கேப்பிங். இப்போ புல்தரை அமைக்கிறதுனா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு இயற்கை கொண்டு போற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றோம். விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கும், வெரைட்டிஸ் வந்து கரெக்டா இருக்கும், ரகங்கள் கரெக்டா இருக்கும். இப்போ மாஞ்செடி கொய்யா எடுக்கிறாங்கன்னா அந்த மாஞ்செடி ரகம் கேட்குறாங்கன்னா அந்த ரகம் கரெக்டா இருக்கும். ரகம் என்னைக்குமே மாறாது. என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ரகங்கள் கரெக்டா கொடுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்குன்னு கொஞ்சம் ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து லாபம் அடையிற மாதிரி தான் பண்ணுவோம் தவிர நஷ்டம் அடையிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம நர்சரி பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் வந்து நல்லா தரமா இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளே இங்கே உற்பத்தி பண்ணுறோம். சேலத்தில் நம்ம இடத்துலயே இங்கே உற்பத்தி பண்ணுறோம். சிலது வந்து வெளியிருந்து வரும். இங்கே பண்ண முடியாத ஐட்டம்ஸ் சிலது வெளியிருந்து வரும். மற்றபடி எல்லாமே நம்மளோட உற்பத்தி தான். சார் இப்போ நம்ம நர்சரியில வந்து அதிகமாக சேல் ஆகிற பிளான்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அதிகமாக சேல் ஆகிற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான். அந்த கொய்யா, மாதுளை, சப்போட்டா, அந்த மாதிரி. கொய்யாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக விவசாயம் பண்ணுற ரகம் பார்த்தீங்கன்னா தாய்வான் பிங்க். அது நம்மக்கிட்ட எப்பயுமே அதிகமாக கிடைக்கும், குறைந்த விலையில் கிடைக்கும், செடி தரமாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளையில் பார்த்தீங்கன்னா பகவான் பண்ணுறாங்க, காபூல் பண்ணுறாங்க, அது இருக்குது நம்மக்கிட்ட. அது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ரகம் கரெக்டாக இருக்கும், ரகம் மாறவே மாறாது எப்பயுமே. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட் சைட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்பீசிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாவல்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாவில் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃபாரின் ஐட்டம்ஸ், லிச்சி, ஸ்டார் ஃப்ரூட்டு, பட்டர் ஃப்ரூட்டு, செர்ரி, ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கிச்சன் கார்டனு கிச்சன் கார்டு போடுறவங்களுக்குலாம் நார்மலாக ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எப்படி ஷார்ட்டாக வளரக்கூடியதோ ஹைப்ரிட் வெரைட்டிஸில் எல்லாமே இருக்குது. ஹைப்ரிட் வெரைட்டிஸ்னால் அந்த மாதிரி மரபணு மாற்றம் பண்ண மாதிரி கிடையாது. நார்மலாக நம்ம ஈக்குவலாக எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான், இயற்கை முறையில் பண்ணுறது தான். ஷார்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அது மாடி தோட்டத்தில் அதிகமாக வளர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த கொய்யா, மாதுளை, மற்றபடி சப்போட்டா வளர்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷார்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இங்கே நம்மக்கிட்ட அதிகமாக மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அதிகமாக மூவ் ஆகும் விவசாயிகளுக்கு கொடுக்கறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்காக ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ், அவுடோர் பிளான்ஸ் இருக்குது. அவுட்டோர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பிளாக் ஃபைகாஸ், பைகாஸ், பெஞ்சமினா, ரெட் பாமு, பாட்டில் பாம், அந்த மாதிரி இருக்குது. அரிக்க பாம் இருக்குது, குட்லக் பேம்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பிளான்ஸ், வீட்டுக்கு வெளியே வைக்கிறது. இன்டோர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்லோனிமா ஸ்பீசிஸ், அக்லோனிமா ஸ்பீசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் ஸ்பீசிஸ். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் ஸ்பீசிஸ் அதெல்லாம். அக்லோனிமாவில் லிப்ஸ்டிக் ரெட்டு, லிப்ஸ்டிக் பிங்க்கு, எவர்கிரீனு எல்லாமே இருக்குது. இந்த அப்புறம் இன்டோர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷன் பிளான்ஸ் ரீசெண்டாக இப்போது நாசாவில் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
அந்த ஏர் பியூரிஃபிகேஷன் பிளான்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்ஸ்வீரியம் ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெசினா, ட்ரெசினா கல்ரோமியா, ட்ரெசினா விக்டோரியா அந்த மாதிரி இருக்கு. ஏர் பியூரிஃபிகேஷன் பிளான்ஸில் இன்னும் சில ஐட்டம்ஸ் நிறையா இருக்கு, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா டேபிள் டாப் பிளான்ஸ், டேபிள் டாப் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேக்டஸ், சக்குலன்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பாட்ஸ் இருக்கு அந்த கேக்டஸ் சக்குலன்ஸ் வைக்கிற மாதிரி. கேக்டஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் 50 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கு நம்மக்கிட்ட. மற்றபடி இன்டோர் பிளான்ஸு, ஆர்னமெண்டல் பிளான்ஸு எல்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற கடையை கம்பேர் பண்ணுறது காட்டியும் ப்ரைஸு கம்மியாக இருக்கும். நம்ம ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போதும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் நம்மக்கிட்ட, செடி தரமாக இருக்கும். சார் இப்போ ஒரு நர்சரி அப்படின்னா என்ன என்விரான்மெண்ட்ல ஆரம்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ முதலீடுங்க சார் தேவைப்படும்? முதலீடுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக செலவு பண்ணலாம். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஏக்கரில் வைக்கிறவங்க கூட அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும். நம்ம சின்னதாக வச்சோம்னா கம்மி முதலீடு தான் வரும். இப்போ கொஞ்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 5000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி வச்சாங்கன்னா ஒரு வந்து 50,000 2 lakhs நம்ம ஏற்ற மாதிரி பொருள் போட்டுக்கலாம். என்விரான்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நர்சரி வைக்கிறதுக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கும். ரொம்ப சால்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா எந்த செடியுமே வளர்க்க முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டன் வந்து 200 dTs இல்லை 100 dTs கீழே இருந்தால் தான் நம்ம வந்து செடி வந்து நல்லபடியாக உற்பத்தி பண்ண முடியும், செடி நல்லா விற்க முடியும். சால்ட் கண்டன் அதிகமாக இருந்ததுன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளராது, அது ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும். செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிவு இல்லாமல் இருக்கும், மக்கள்கிட்ட வந்து நம்ம ஈஸியாக விற்பனை பண்ண முடியாது. முக்கியமாக தண்ணி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மண், அந்த மண் வளம் பொறுத்து தான் செடி வளர்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது மக்கள் நடமாடுற அதிக இடமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லைன்னா நம்ம சேல் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் பார்த்து இடத்தை பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான். சார் இப்போ நம்ம நர்சரியில் வந்து என்ன உரங்கள் சார் நம்ம யூஸ் பண்ணுறோம், இயற்கை உரமா இல்லை செயற்கை உரமா, இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் சார். நர்சரியில் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் தான், செயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறோம். இயற்கை உரம் யூஸ் பண்ணுற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்குற சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி அந்த ஃப்ரூட்ஸு, கொய்யா, மாதிரி அதுக்கெல்லாம் இயற்கை உரம். இயற்கை உரம் கொடுக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அதிகம், அதில் சைட் எஃபெக்ட்ஸ் வராது, எதுவும் இருக்காது. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டமோ அல்லது வெஜிடபிள்ஸ் ஐட்டமோ கொடுக்க மாட்டோம். இன்ஆர்கானிக் வந்து ஒன்லி ஆர்னமெண்டல் பிளான்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்போம். ஆர்னமெண்டல் பிளான்ஸுக்கு ஏன் இன்ஆர்கானிக் கொடுக்குறோம்னா அதனால க்ரோத் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா அது அந்த மக்கள் வந்து சும்மா அளவுக்காக தான் வளர்க்க போகிறாங்க, அதில் வந்து நம்ம வேறு பெனிஃபிட்ஸ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அளவுக்கு வேணால் பார்த்துக்கலாம். அதனால தான் அதில் இன்ஆர்கானிக் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். திடீர்னு ஒரு செடிக்கு வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் யூஸ் பண்ணோம்னா இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணுற 10 days அந்த ஃபங்கஸ் போயிடும். அப்படின்னா ஆர்கானிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதை காட்டி 2 times லேட்டாகும். அதனால நாங்க சீக்கிரம் இது பண்றதுக்காக இன்ஆர்கானிக் யூஸ் பண்றோம் ஆர்னமெண்டல். சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் என்னன்னா என்னென்ன பருவ காலங்களில் என்னென்ன செடி வைக்கலாம் அப்படிங்கறதுதான். சோ இப்போ நீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பருவ காலத்திலயுமே எல்லா செடியுமே வளர்க்கலாம். அதுக்கேத்த நம்ம சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அது எப்பயுமே நல்லா வளரும். நிறைய பேர் இந்த மாடி தோட்டம் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மண் கலவை சரியா கலக்கணும், என்னென்ன செடிக்கு எப்படி கலக்கணுமோ அந்த மாதிரி. இப்போ இயற்கை மூலியமாக பண்ணுறாங்கன்னா வெர்மி காம்போஸ்ட்டு அந்த மாதிரி, கோக்கப்பீட்டு அந்த மாதிரி கலந்து நம்ம அதுக்கேற்ற ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ கொய்யா செடினா சும்மா சின்ன பேக்கில் வச்சாலும் அது வளராது. ஓரளவுக்கு மண்ணோட அளவு அதிகமாக கொடுத்தோம்னா மாடி தோட்டத்தில் நல்லா காய்க்கும். சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வரும். இப்போ வந்து மாடி தோட்டம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெயில் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த மாடியில் இருக்க ஹீட் வந்து வந்து செடியை ஒழுங்காக வளர விடாது. அதுக்காக தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் நட் போடுறது, அந்த பாலி ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களே க்ரீன் பாலி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாலி ஹவுஸ் போடலாம். அந்த பாலி ஹவுஸ் போட்டால் எல்லா சீசன்லையுமே எல்லா செடியுமே நல்லா வளரும். அதுக்கேற்ற சூழ்நிலையில் நம்ம ஏற்றி கொடுக்கணும், ஏற்படுத்தி கொடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்று. ஓகேங்க சார்.
சார், இப்ப நர்சரியில வந்து எத்தனை பணியாட்கள், எத்தனை பேர் வராங்க, என்னென்ன மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன யூஸ் ஆகுறாங்க? எங்க நர்சரியில பாத்தீங்கன்னா, இங்க நர்சரி உள் வேலைகளுக்கு மட்டும் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. செடிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாட்டரிங் பண்றது, நம்ம கவர் செடி உற்பத்தி பண்றதுக்கு இருக்கிறாங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த செடியில களை எடுக்கிறதுக்கு அதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றதுக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சார், இப்போ வந்து நம்ம நர்சரியில பாத்தீங்கன்னா, பாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு சார், பவுல்ஸ் எல்லாமே அழகா இருக்கு, நிறைய வெரைட்டிஸும் இருக்கு, நான் பாத்திருக்கேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்க சார். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம், சிமெண்ட் பாட்டு, மட் பாட்டு, செராமிக்கு, ரோட்டோ மெட்டீரியல் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவு வெயில வச்சாலுமே எதுவும் ஆகாது, ஸ்டோன் ஃபினிஷிங் மெட்டீரியல் அப்படியே கிரானைட் காப்பி இருக்கும் அப்படியே. அது பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட நல்ல குவாலிட்டியா இருக்கும். பிளாஸ்டிக் தொட்டி பாத்தீங்கன்னா, நிறைய மாடல்ஸ் இருக்கு அதுலயே. இப்போ இன்டோர் பிளான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி தனியா இருக்கு. அவுட்டோர் பிளான்ஸ்க்கு அந்த தனியே பாட்ஸ் இருக்கு. இப்போ சில வீட்டில் பாத்தீங்கன்னா, இடம் கம்மியா இருக்கு, நிறைய பிளான்ஸ் வளர்க்குறோம்னா அதுக்குன்னு தனியாக பாட்ஸ் இருக்கு. அது மாதிரி வெர்டிக்கல் பாட்ஸ்னு சொல்லுவாங்க, வால்லேயே செட் பண்றது. அப்புறம் பால்கனி பாட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ரெயிலிங் பாட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, கிறிஸ்டல் பாட்டு அந்த மாதிரி இருக்கு, ஃபேன்சி ஐட்டம் இருக்கு. பாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி டைப் இருக்கு, அந்த இன்டோர் பிளான்ஸிங் தனியாக இருக்கு. சிமெண்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஆனால் சிமெண்ட் பாட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நீங்கள் வெயிலில் வைக்கலாம். அது இன்டோர் பிளான்ஸுக்கு செட் ஆகுது. அவுட்டோர் பிளான்ஸுக்கு எல்லாம் சிமெண்ட் பாட் போடலாம். பிளாஸ்டிக் பாட்ஸ்லேயும் இருக்குது, அவுட்டோரில் வைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட எல்லா மாடல்லையும் இருக்குது. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் என்னன்னா, நம்ம பிளான்ஸ் வாங்கிட்டு போயிடும், அது எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அங்கே மண் வேற மாதிரி இருக்கும், தண்ணி வேற மாதிரி இருக்கும், உரங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு பிளான்ஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா, அதுக்கு தேவையான கரெக்டான மண்ணு கொடுக்கணும். எல்லா மண்ணுலையும் செடி வளர்ந்துடாது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, செம்மண்ணில் நல்லா வளரும், கரிசல் மண்ணில் நல்லா வளரும், சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்க மண்ணில் வராது செடி எப்பயுமே, ஒரு சரியாக வராது. இப்போ இருக்க மண்ணில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சத்தும் கிடையாது, அதனால நம்ம ஒரு 15 டேஸ்க்கு ஒன் டைம் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். இப்போ மக்கள் அதிகமாக விரும்புறது பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கில் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இப்போ செடிங்களுக்கு அப்பப்போ ஒரு ஃபங்கஸ் அட்டாக் மாரி வரும், கொஞ்சம் நோய் தாக்கும், இலை சுருக்கள் வரும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸே நம்மகிட்ட இருக்கு. ஆர்கானிக் லிக்விட்ஸ் இருக்கு. கெமிக்கல்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அதில் எஃபெக்ட் ஜாஸ்தி, சைட் எஃபெக்ட் ஜாஸ்தி. மக்களுக்கு வந்து அதிகமாக விரும்புகிறது ஆர்கானிக் தான். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ பயோ ஆர்கானிக் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பயோ ஆர்கானிக், டீப் காம்போஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸு, வெர்மி கம்போஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் 15-15 டேஸ்க்கு ஒன் டைம் கொடுத்தோம்னா செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். சில பேர் செடி வாங்கி வச்சுட்டாங்க, வச்சுட்டு கொஞ்சம் பராமரித்தா தான் கொஞ்சம் நல்லா வளரும் செடி. நம்ம உரம் கொடுக்குறோமோ இல்லையோ, உரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்கானிக் கொடுக்கலாம், கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட செடி டேமேஜ் ஆகிடும், செடி வந்து டிகாம்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம். ஆர்கானிக்ல வந்து கொஞ்சம் சேர்த்து போனாலும் எஃபெக்ட் கம்மி. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆனந்தம் நர்சரி பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட சில ஐட்டம் தான் அவங்க எங்களால் சொல்ல முடிஞ்சது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த வீடியோ பதிவில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எல்லா பிளான்ஸ் இருக்குது, இன்டோர் பிளான்ஸ் இருக்குது, அவுட்டோர் பிளான்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, கிச்சன் கார்டனிங் பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. புல்தரை அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அமைச்சு கொடுத்துருவோம். அதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ கீழே நம்பர் இருக்குது, அது நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டி கந்தம்பட்டி பைபாஸ்லேயே இருக்குது, NS7லேயே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். நமக்கு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:00 இருந்து ஈவினிங் 7:00 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து தேவைப்படுற செடியை வாங்கிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸு, பாட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. முக்கியமாக பெபிள்ஸ் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பிங் தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விவசாயம் சேனலுக்கு எங்கள் ஆனந்தம் நர்சரிக்கு சார்பாக நன்றி. இன்னைக்கு நம்ம வந்து ஆனந்தம் நர்சரிக்கு வந்திருக்கோம். ஸோ பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா செடி குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது, ரொம்ப பார்க்கவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை பிளான்ஸ் வேணும் வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.